ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இசக்கே சீஃப் மெஜிஷியன் சீசன் 1 எபிசோட் 8 ராயல் கேபிட்டல். இதுதான் என்னோட சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வரீங்கன்னா, இது வரைக்கும் நான் போட்ட எல்லா வீடியோவும் ஒரு வாட்டி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருக்கு என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ள போவோம். அந்த பேட்டரி எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆஸ்பிரேட் டவுன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பழைய நிலைமைக்கு வந்து திரும்பிட்டு இருக்கும். அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து அவங்களோட பழைய வாழ்க்கைக்கு வந்து மாறிட்டு இருக்க நேரத்துல வந்து ஏற்கனவே அந்த பேட்டரியில வந்து அதிகமான மக்கள் வந்து அதுல வந்து இறந்திருப்பாங்க. அந்த பேட்டரியில வந்து டைச்சியோட ரொம்பவும் முக்கியமான நெருங்கிய நண்பரா இருக்கிற அனஸ்டேசியா சொல்றான், ஆனா வந்து அதுல இறந்தனால அவன் அவளோட கல்லறையில வந்து இறுதி சடங்கு வந்து முடிச்சிட்டு அவன் வந்து பார்த்து சொல்லிட்டு இருப்பான், ஆனா நீ கண்டிப்பா வந்து என்ன பார்த்துட்டு தான் இருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு பேசிட்டு இருப்பாங்க. டைச்சி, ரென், மியூரா, லெமியா இவங்க நாலு பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்க நேரத்துல வந்து டைச்சியை வந்து அவன் வந்து அடைஞ்ச ஏரியல் இருந்து அடைஞ்ச அந்த பவர் வந்து வெளியே காட்டிட்டு ஏரியல் நான் ஒன்னு வந்து சமன் பண்றேன்னு சொன்ன ஏரியல வந்து ஒரு ஸ்பிரிட் வந்து பாக்கிறதுக்கு ஒரு ஃபேரி மாதிரி தோற்றத்துல வந்து வெளியே வந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அப்போ லெமியை பார்த்துட்டு, டைச்சி நீ உண்மையிலேயே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிட்ட, உன்னோட சமனை வந்து பயன்படுத்தி ஒரு ஸ்பிரிட்டை வந்து வெளியே கொண்டு வந்து வந்தது மட்டும் இல்லாம உன்னோட மேனிபெஸ்டோ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா மாத்திட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் நீ முன்னாடி இருந்ததை விட ரொம்ப இம்ப்ரூவா மாறிட்டேன்னு சொல்லிட்டு சொல்றது. மியூரா உடனே பார்த்துட்டு, டைச்சி உன்னோட லெவலுக்கு வந்து நாங்க வரணும்னா இனிமேல் வந்து ஒரு நாள் கூட வேஸ்ட் ஆகாம, ஒரு நிமிஷம், ஒரு நொடி கூட வேஸ்ட் ஆகாம ஓ கூட வந்து நாங்க வந்து டைரக்டா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா ட்ரைனிங் எடுத்தா மட்டும்தான் எங்களால இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாற முடியும் சொல்லிட்டு இருக்க நேரத்துல வந்து திடீர்னு வந்து ஏதோ ஒரு குதிரை வண்டி வந்து அந்த லெமியோட வீட்டை நோக்கி வர்ற மாதிரி சவுண்ட் கேட்டு இருக்கும். எல்லாருமே பார்த்துட்டு இந்த குதிரை வண்டி எதுக்காக நம்மளை நோக்கி வந்து வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ அதுல இருந்து ஒரு பொண்ணு வந்து கீழே இறங்கி வந்துட்டு, நான் ராயல் ஃபேமிலியில இருந்து மெசஞ்சரா தான் உங்களை வந்து பார்க்க வந்திருக்கேன், என்னோட பேர் வந்து அல்சனா நார்மன், டாக்டர் ஆஃப் மார்க்யூஸ் நார்மன் சொல்லிட்டு சொல்லிட்டு கிங் கில்மரோட ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு கொடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், ஃப்ளீ கேப்டல் ஆஃப் வெனிஃபிக்ஸுக்கு வந்து உங்களால வர முடியுமா சொல்லிட்டு லெமியாவையும் அவங்க அப்ரெண்டிஸ் எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு இருக்க நேரத்துல வந்து குதிரை வண்டியில இருக்கிற வேகன் மூலமா வந்து அவங்க அந்த ராயல் கேபிட்டல் நோக்கி போயிட்டு இருக்க நேரத்துல வந்து டைச்சி எதையுமே கட்டுக்கிடாம வந்து ரொம்ப களைப்புல வந்து தூங்கிட்டு இருப்பான். அந்த லேடி பார்த்துட்டு, நீங்க கவலைப்பட தேவையில்லை, வெனிஃபிக்ஸுக்கு வந்து நம்ம போவதுக்கு ரொம்ப நாள் ஆகும், அது வரைக்கும் அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது அப்ப லெமியை பார்த்து கேட்டுட்டு இருப்பான், நம்ம அந்த ராயல் கேபிட்டலுக்கு வந்து போவதுக்கு முன்னாடி இந்த உமனை பயன்படுத்தி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து நம்ம கேள்விப்பட்டே அவனு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது இந்த எலஸ்டியன் மேஜிக் கிங்டத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்னோட கிங் வந்து மொத்தமும் வந்து அதை வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்குங்க, ஆனா ஒரு டைம்ல வந்து நடந்த ஒரு பிரிவினால கிங்கும் சரி கிங்கோட பிரதரும் சரி ரெண்டா பிரிஞ்சு ரெண்டு கண்ட்ரியா இருந்து அந்த இடத்த வந்து மொத்தமா ஆக்கிரமிச்சுட்டு இருக்காங்க. எல்மரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அதிகமான பவரை வந்து வச்சிருக்காரு, ஆனா டியூக் டோர்கன்ஸ்டன் அவரோட யங்கர் பிரதரை பொறுத்த வரைக்கும் இந்த கண்ட்ரியை எப்படியாச்சும் வந்து நான் வந்து கைப்பற்றியே தீரணும்னு சொல்லிட்டு அது ஒரு எண்ணத்துல தான் இப்போ இருந்துட்டு இருக்காரு. அதுலயும் முக்கியமா இந்த உலகத்திலே வந்து அதிகமான பவர்ஃபுல் மேஜிஷியன் எல்லாருமே இருக்கிறது வந்து எங்களோட கண்ட்ரியில தான். அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்க எல்லாத்தையும் எங்களை வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்க, உங்கையில தான் பவர்ஃபுல்லான மேஜிஷியன் எல்லாருமே இருக்காங்கல்ல, அந்த மேஜிஷியனை வச்சு நீங்களே பாத்துக்கலாமே, உண்மையை வந்து சொல்லி கூடிய சீக்கிரத்துல வார் ஏதாச்சும் வரப்போதான்னு சொல்லிட்டு கேட்டோட அப்போனே அவன் பார்த்துட்டு, ஆமா ஒரு முக்கியமான ஒரு வார் வரப்போகுது, அந்த வார்ல வந்து ஹெல்ப் பண்ணதுக்காக தான் உங்க எல்லாரையும் வந்து சமன் பண்ணி வர்றதுக்கு கிங் வந்து சொல்லியிருக்காருன்னு சொன்னா அப்போ உடனே டைச்சி பார்த்துட்டு, நீங்க என்ன சொல்ல வரீங்க, எங்களை வந்து பேட்டில வந்து கலந்துக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல வரீங்களான்னு சொல்லிட்டு ரின்னு டைச்சியும் வந்து அதிர்ச்சி ஆகிட்டு இருக்க நேரத்துல வந்து அவங்க வந்து சொன்ன மாதிரி வந்து அந்த ராயல் கேபிட்டலோட வெனிஃபிக்ஸ்ல போய் நின்று இருப்பாங்க. அந்த டவுனை பார்க்கறதுக்கு வந்து ஒரு கோஸ்ட் டவுன் மாதிரி இருந்துட்டு இருக்கும். அப்ப அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து இவங்க வர்றத பார்த்தோட பயந்து வந்து ஜன்னலை அவங்க வீட்டோட ஜன்னலை வந்து சாத்திட்டு இருக்க நேரத்துல வந்து டைச்சி ரின்னு வந்து இங்க வந்து உலகத்துக்கு வந்தது வந்து அவங்களுக்கு எப்பத்துல இருந்து தெரியும் சொல்லிட்டு கேட்டோட முதல்ல இருந்தே தெரியும். அதுலயும் முக்கியமா வந்து இந்த பேட்டில் ஆஸ்பியர் ஆஃப் பேட்டில் வந்து நடந்ததை வச்சுதான் ரொம்ப ஃபேமஸா மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல வந்து திடீர்னு வந்து ஒரு அம்பு வந்து அந்த அல்சனா ஜோட வந்து தாக்க வந்துட்டு இருக்கிறத பார்த்தோட டைச்சி உடனே பிடிச்சிட்டு, நம்ம இங்க வந்தது வந்து யாருக்கோ பிடிக்கல போல இருக்கு, அதனாலதான் நம்மள வந்து வயலன்ஸா வரவேற்காங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அதே நேரத்துல வந்து அவங்க வந்து அதை வந்து பாக்குறதுக்காக அவங்களோட அரண்மனைக்குள்ள போயிட்டு இருக்க நேரத்துல அங்க இருக்கிற எல்லாருமே வந்து அவங்க வர்றவங்க பார்த்து மொத்தமா முறைச்சு அவங்களை நீங்க எல்லாம் எதுக்கு இங்க வரீங்க சொல்ற மாதிரி வந்து அவங்களை பார்த்து முறைச்சிட்டு இருக்க நேரத்துல வந்து அப்ப லெமியா, ரென், மியூரா, டைச்சி இவங்க நாலு பேரையும் வந்து உங்களுக்கு வந்து நான் முக்கியமான ஒரு ஆளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றேன், இவங்க வந்து ஹெட் ராயல் மெஜிஷியன் பெல்லா லா ஃபுமா, இவங்க வந்து ஜெனரல் சுமல்லா, சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ராயல் ஆர்மி சொல்லிட்டு இருக்க நேரத்துல கடைசியா உங்களுக்கு வந்து ஒரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், இவங்க தான் எங்களோட பிரின்சஸ் சார்லட் ஐன்ஸ்டீன் சொல்லிட்டு
சொன்னானே, நான் தான் இந்த கண்ட்ரியோட கிங் கில்மர், உங்க எல்லாரையும் வந்து என்னோட கண்ட்ரிக்கு வந்து வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு கிங் வந்து அந்த இடத்துல வந்துட்டு இருக்க நேரத்துல வந்து ஏற்கனவே கேள்விப்பட்டேன், நீங்க வந்து ஆஸ்பயரை வந்து ரெண்டு பேரும் தனியா இருந்து உங்களோட பவரை பயன்படுத்தி அந்த ஆயிரக்கணக்கான மான்ஸ்டர் எல்லாத்தையும் வந்து தோக்கடிச்சதை நான் கேள்விப்பட்டேன், உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப லெமிய வந்து டக்குன்னு, கில்மர் நான் உன்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து கேட்கணும்னு ஆசைப்படுறேன், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களோட மெஜஸ்டிய வந்து நீ வந்து பேர சொல்லி கூப்பிட்டுருப்பு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாரும் வந்து கோவப்பட்டு இருக்க நேரத்துல வந்து அப்போ கிங்க பொறுத்தவரை நீங்க எல்லாருமே கொஞ்ச நேரம் வெளியே இருக்கு, நாங்க ஒரு முக்கியமான விஷயத்த வந்து பேச வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு கிங் சொல்றத பார்த்தோம்னா அவங்க எல்லாருமே அந்த இடத்த விட்டு களைஞ்சு போயிட்டு இருப்பாங்க, லேமியா நீ கொஞ்சம் கூட மறவே இல்லை, இன்னும் வந்து அந்த முரட்டு புத்தியோட தான் நீ இருக்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும்போது அப்ப அவங்க ரெண்டு டைசி மியூரா இவங்க எல்லாருமே பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு சகஜமா பேசுறது பார்த்தா இவங்க என்னமோ ரொம்ப பெரிய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு கேட்டோன்னு அதே லேமியா பத்தி கேட்டுட்டு இருப்பா, உன்னோட தம்பி டோஸ்டைன் வந்து முன்னாடி இருந்ததை விட மொத்தமா வந்து சைக்கோவை மாறிட்டானா, இப்ப டைரக்டா உன்னோட இதை வந்து மொத்தமா தாக்க தொடங்கிட்டானா, அதுக்கு முன்னாடி நான் உன்ட ஒன்று கேட்கணும்னு ஆசைப்படுறேன், இந்த இதுல சண்டை போடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு கண்டிஷன் கேட்கணும், அந்த கண்டிஷனை வந்து நீ நிறைவேற்றினா மட்டும்தான் நான் இங்கே இருப்பேன், அப்படி இல்லாத பட்சத்தில் நான் டைரக்டா வந்து என்னோட ஹஸ்பண்ட் அவனுக்கே வந்து எதுவுமே சொல்லாம வந்து என்னோட அப்ரண்டிஸ் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இங்க இருந்து போயிருவேன் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே கிங்குக்கு வந்து வேற வழி இல்லை, அவங்களோட பவர் வந்து அவங்களுக்கு தேவைப்படுறதுனால சரி உனக்கு உன்னோட விஷயம் வந்து என்ன விஷயம் இருந்தாலும் சரி அதை வந்து நிறைவேற்றதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன்னு சொன்னோட, ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயத்தை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா அந்த கேள்விக்கான பதில வந்து சொல்லு, டைச்சியும் ரின்னையும் வந்து இந்த உலகத்துக்கு வந்து சமன் பண்ணது நீ தானே சொல்லிட்டு கேட்டோட, ஆமா நான் தான் இவங்க ரெண்டு பேரையும் இந்த உலகத்துக்கு வந்து சமன் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப டைச்சி உடனே வந்து கோவப்பட்டுட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களோட அமைதியான வாழ்க்கையை வந்து கெடுத்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருப்பேன், நாங்க இந்த வாழ்க்கையில வந்து வந்தையில இருந்தே எங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து சாவு வந்து எங்களை நோக்கி வந்து பின்தொடர்ந்துட்டே தான் இருக்கு, நாங்க இது வரைக்கும் எங்களோட வாழ்க்கையில வந்து யாரையுமே கொண்டது கூட கிடையாது, ஆனா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க சமன் பண்ணி வந்தையில இருந்து ஆயிரக்கணக்கான பேரை வந்து நாங்க கொண்டுட்டோம், அதுலயும் முக்கியமா வந்து எங்களோட வாழ்க்கையும் மொத்தமா மாறி போயிட்டு சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப மியூரா பத்தி சொல்லிட்டு மைக்கிங் அவனை அவன் பேசுறது கொஞ்சம் மன்னிச்சிருங்க, ஏன்னா டைச்சியும் ரெண்டையும் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லான உலகத்துல இருந்து வந்திருக்காங்க, அவங்க உலகத்தை பொறுத்த வரைக்கும் யுத்தமும் கொலைகளும் வந்து அந்த அளவுக்கு கிடையாது, அவங்க வந்து ரொம்ப வந்து அமைதியான இடத்துல இருந்து வந்தனாலதான் அவன் வந்து இந்த அளவுக்கு கோபத்தோட பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப அவன் லெமிய பார்த்துட்டு நீ இப்போ பிளான் பண்றது எல்லாத்தையும் இப்படி பார்க்கும்போது டைச்சியும் ரெண்டையும் வந்து இந்த பேட்டில வந்து கலந்துக்க வைக்கிறதுக்கு தானே இந்த சூழ்ச்சி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டோன்னு வேற வழி இல்லை, எனக்கு வந்து இந்த பேட்டில வந்து உங்களோட உதவி வந்து தேவைப்பட்டே ஆகணும், அது போக நடந்த எல்லா தப்புக்கும் வந்து நான் வந்து பொறுப்பேத்துக்கணும் சொல்லிட்டு இருக்க நேரத்துல வந்து ரின்னும் டைச்சி வந்து ஒரு ரூம்ல வந்து இருந்துட்டு இருக்க நேரத்துல வந்து ரின் பா சொல்லிட்டு பா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ரின் கிங்கோட மூஞ்சிக்கு நேராவே இருந்து அவரவே மிரட்டுற விதத்துல வந்து பேசியிருப்பா, ஆனா எனக்கு இப்போ ஒரு சந்தோஷம் ஏன்னா நம்மளை யார் சமன் பண்ண சொல்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த வகையில வந்து இனி வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து எடுத்து வைக்கிறதுக்கான டைம் வந்து சொல்லிட்டு இருக்கும் போது யாரோ கதவு தட்டுற மாதிரி சவுண்ட் கேட்டு இருக்கும், என்னன்னு சொல்லிட்டு அவ போய் திறந்து பார்த்தோம்னா அல்சனா வந்து அங்க நின்றுட்டு உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு முக்கியமான ஒரு ஆளை வந்து நான் காட்டணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு சொன்னோடனே அந்த நேரத்துல வந்து சார்லெட் வந்து வந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அவங்க வந்து பார்த்துட்டு பிரின்சஸ் நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு சொன்னோட அவங்க பிரின்சஸ் வந்து பார்த்து சொல்லிட்டு என்ன மன்னிச்சிருங்க உங்க எல்லாரையும் உங்க ரெண்டு பேர்ட்டையும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்றதுக்காக தான் வந்தேன், உங்க ரெண்டு பேரையும் இந்த உலகத்துக்கு வந்து சமன் பண்ணது எங்க அப்பா கிடையாது நான் தான் சமன் பண்ணேன், உண்மையிலே பார்த்தா நான் ஒரு டைமையும் ஸ்பேஸையும் வந்து மேனிபுலேட் பண்ணக்கூடிய பவரை வச்சுக்கிட்ட ஒரு மெஜிஷியன் தான் நான், ஆனா உங்க ரெண்டு பேரையும் வந்து நான் கொண்டு வரும்போது ஒரு விதமான கோளாறு நடந்ததுனால அந்த மேஜிக்கல் சர்க்கிள் மொத்தமும் வந்து டேமேஜ் ஆயிட்டு, அதனாலதான் உங்களை வந்து நான் வந்து கரெக்டா கொண்டு வர்ற வழியை விட்டுட்டு தேவையில்லாத மான்ஸ்டர்ஸ் இருக்கிற இடத்தை நோக்கி உங்களை வந்து மொத்தமும் வந்து அவுத்து விட்டுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க நான் இது இந்த மாதிரி உங்களை வந்து நான் ரொம்ப நாளா வந்து தேடிட்டு இருந்தேன், அதனால நான் பண்ண தப்புக்கு என்னை வந்து மனமாற என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு டைச்சியோ ரின்னும் பார்த்துட்டு நாங்க எப்படி எங்களோட உலகத்துக்கு வந்து நாங்க திருப்பி போறதுன்னு சொல்லிட்டு கேட்டோன்னு அப்போ பேரலைட் பார்த்துட்டு என்ன மன்னிச்சிருங்க, இந்த சமனிங் மேஜிக்கை பொறுத்த வரைக்கும் லைஃப்ல வந்து ஒரு வாட்டி மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ண முடியும், இது வரைக்கும் நடந்த எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிருங்க, வார் மொத்தமே முடிஞ்சு இந்த நேஷன் வந்து ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தேவையான எல்லா நாலேஜையும் பயன்படுத்தி உங்க ரெண்டு பேரையும் எப்படி வந்து உங்களோட உலகத்துக்கு வந்து அனுப்பணும் சொல்றத வந்து நான் என்னோட உயிரை கொடுத்தாச்சு நான் வந்து அதை பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து வாக்கு கொடுத்துட்டு இருக்க நேரத்துல ரின்பா சொல்லிட்டு இருப்பா, உங்களை வந்து நாங்க நம்புறோம், அது போக இந்த உலகத்துக்கு நாங்க வந்து சமன் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் அதிகமான ஃப்ரெண்ட்ஸை வந்து நாங்க சம்பாதிச்சிட்டோம், அந்த ஃப்ரெண்ட்ஸோட வாழ்க்கையை வந்து காப்பாத்தணும் சொல்றது எங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு குறிக்கோளா இருந்துட்டு இருக்கு, அந்த வகையில உங்களுக்கு நாங்க எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு டைச்சியும் ரின்னும் வந்து கேட்டுட்டு இருக்க நேரத்துல வந்து சண்டையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்த விட்டு போறதுக்கான வேலையை வந்து நம்ம பார்ப்போம், அது வரைக்கும் இப்போ வந்து நடக்க போற இந்த யுத்தத்தை பத்தி நம்ம பேசுவோமோ சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ உடனே அந்த சார்லெட் வந்து ரொம்ப சந்தோஷத்துல
நான் உண்மையிலேயே வந்து உங்கள்கிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது போக நீங்க செய்ய போற உதவிக்கு வந்து ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல வந்து லெமிய உடனே வந்து அந்த கதவை திறந்துட்டு கைச்சி உடனே நீ வெளியே பார்த்து சொல்லிட்டு வந்து ஒரு பேட்டில் கிரவுண்ட் மாதிரி ஒரு இதுக்குள்ள நின்றுட்டு இருப்பா. நீங்க பாத்தீங்கன்னா அந்த கிளாடியேட்டர் படத்துல எல்லாம் வந்து எப்பவுமே வந்து கிங் வந்து ஒரு இடத்துல வந்து சண்டை போடுறதுக்கு வந்து ஒரு பிராக்டிஸ் எடுக்கிறதுக்குன்னு ஒரு சண்டை போடுறதுக்கு ஒரு இடத்த வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சண்டை போடுற இடத்துல வந்து டைச்சி வந்து அவனோட கத்தியை பயன்படுத்தி நின்றுட்டு இங்க அப்படி என்னதான் நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஏத்தப்பள வந்து ஜெனரல் சும்மல்லாம் சொல்றவ வந்து அந்த இடத்த வந்து நோக்கி வந்துட்டு இருந்தது பார்த்தோன்னே, நீ தானே இந்த கண்ட்ரியோட சுப்ரீம் கமாண்டர், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருந்தது பார்த்தோன்னே, கில்மரை பொறுத்த வரைக்கும் உன்னோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானதுன்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதனால உன்னோட ஸ்ட்ரென்த் கூட வந்து டைரக்டா சண்டை போட்டு உன்னோட பவர் அப்படி என்னதான் பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்தே ஆகணும் சொல்லிட்டு அவளோட சோட பயன்படுத்தி ரெண்டு பேருமே வந்து நேருக்கு நேர் வந்து சண்டை போட்டுட்டு இருக்க நேரத்துல வந்து அப்ப ரின் வந்து கேட்டுப்பா, லெமியா நீ தானே இந்த சண்டைக்கு வந்து தூண்டி விட்டது, எதுக்காக ஜெனரல் சுமலா கூட நீ வந்து இந்த சண்டையை வந்து தூண்டி விட்டேன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டோட, நம்ம வந்து இந்த கண்ட்ரிக்கு வந்ததுல இருந்து ராயல் ஆர்மியை சேர்ந்த சோல்ஜர் வந்து சுத்தமா வந்து நம்மளை நம்ப மாட்டாங்க. அந்த வகையில பார்க்கும்போது நம்ம ராயல் ஆர்மியை சேர்ந்த ஜெனரல் சுமலா கூட இந்த சண்டையை வந்து நம்ம பண்ணும்போது அவங்க எல்லாருமே வந்து நம்ம மட்டும் இதுல ஜெயிச்சோட நம்பிக்கையை வந்து நம்ம அடைஞ்சிருவோம், அதுக்கப்புறம் நம்ம சொல்ற எல்லாத்தையும் வந்து அவங்க கேட்பாங்க. அதனாலதான் நம்மளுக்கு கரெக்டான சந்தர்ப்பத்தை வந்து நான் பயன்படுத்திட்டு இருந்தேன் சொல்லிட்டு இருக்க நேரத்துல வந்து அப்ப சுமலா பார்த்துட்டு உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், நீ வந்து சாதாரணமா என் கூட சண்டை போட்டீங்கன்னா உன்னை கொல்ல கூட நான் தயங்க மாட்டேன் சொல்லிட்டு இருக்கும் போது அவன் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான், என்னோட மேனிபெஸ்டோ மொத்தத்தையும் பயன்படுத்தி நான் தாக்கினா இந்த இடமே அழிஞ்சிரும், ஆனா நான் இப்ப சண்டை போடாத பட்சத்துல வந்து இவன் என்ன மொத்தமா கொன்றுவோம், அதனால நான் இப்ப உடனே சண்டை போட்டே ஆகணும் சொல்லிட்டு சண்டை போடுறதுக்கு தயாராகி அவனோட பிசிக்கல் என்கேஜ்மெண்ட் பவர் எல்லாத்தையும் ஒன்னு திரட்டி வந்து அவனை வந்து தாக்கிட்டு இருக்க நேரத்துல வந்து அப்ப உடனே அந்த சுமலை பார்த்து யோசிச்சுட்டு இருப்பான், இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில வந்து இவனே மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான மேனை வந்து நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது கடைசி வந்து டைச்சி வந்து அவனோட ஹெட் பெட்டை பயன்படுத்தி அவன் தாக்குவான் தாக்கிட்டு கடைசி அவனோட மேனிபெஸ்டோ பயன்படுத்தி அவளை வந்து தாக்க போயிட்டு இருக்கும்போது நான் வந்து என்னோட கிவ் அப் கொடுத்துக்கிறேன், நான் வந்து இதுல தோத்தாதான் வந்து ஒத்துக்கிறேன் சொல்லிட்டு இருக்க நேரத்துல வந்து அவ பா சொல்லிட்டு என்ன மனுச்சிரு, நீ உண்மையிலேயே வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சாசரர் தான், உன்னோட பவரை வந்து சந்தேகப்பட்டதை நினைச்சு என்ன மனுச்சிரு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் உடனே டைச்சி பார்த்துட்டு என்ன நீங்க ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா நான் ஒரு வெளியாள் தான், அந்த வகையில பார்க்கும்போது நான் ஒரு சின்ன பையனா இருக்கிறதுனால நீங்க வந்து இவ்வளவு பெரிய பொறுப்பையும் என்கிட்டே கொடுத்தோன வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து கோபம் வரதான் செய்யும், அதனாலதான் நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம் சொன்னோட அப்போ உடனே சும்மால பார்த்துட்டு நான் ஒரு ப்ரொபோசல் வந்து உனக்கு தரேன், நீ வந்து என்ன வந்து உன்னோட வைஃபை மாத்திக்கிறியா சொல்லிட்டு சொன்னா அப்போ உடனே லெமியா ரின் மியூரா இவங்க மூணு பேருமே பார்த்து என்னது வைஃபான்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேரும் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கத்துல வந்து ஒரு மேனை வந்து தேடிட்டு இருந்தேன், ஆனா நீ எனக்கு தேவையான எல்லா பொருத்தமும் உனக்கு அதிகமா இருக்கு, நான் ரொம்ப அழகாவும் உன்னோட டைப்லயும் அதிகமான சேலரியும் நான் வாங்கிட்டு இருக்கேன், வந்து கல்யாணம் முடிச்சு எனக்கு வந்து மூணு குழந்தைகளை வந்து பெத்து கொடுத்தா போதும், வேற எதுவும் நான் எதிர்பார்க்க மாட்டேன், அது மட்டும் இல்லாம பெருசா வந்து ஏஜ் கேப் வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு கிடையாது, எங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து பாக்கிறதுக்கே ரொம்ப என்னதான் அவங்களுக்கு வந்து வயசானாலும் அவங்களோட தோற்றம் வந்து ரொம்ப இளமையா தான் இருந்துட்டு இருக்கும், அந்த வகையில நம்ம கல்யாணம் படிக்கலாமா சொல்லிட்டு கேட்டு இருக்கும் போது டைச்சி வந்து இங்க அப்படி என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து தெரிச்சு வந்து கத்திட்டு இருக்க நேரத்துல வந்து அப்போ டைச்சி ஒரு இடத்துல வந்து அவன் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான், நான் இந்த உலகத்துக்கு வந்து வந்தையில இருந்து எனக்கு வந்து அதிகமான நல்லது வந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனோட ஸ்பிரிட்டா இருக்க ஏரியில வந்து சமன் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா இந்த எதுக்காக இந்த மாஸ்டர் நீங்க என்ன சமன் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இந்த பியூட்டிஃபுல் சீனரி எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, அதனாலதான் இந்த இதை வந்து உன் கூட வந்து நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ உடனே அவன் பார்த்துட்டு நீங்க வந்து இப்படி என்ன வந்து டக்குன்னு வந்து என்ன கூப்பிட்டது பார்த்தா நம்ம ரெண்டு பேரும் ஒரு டேட்டுக்கு போற மாதிரி இருக்குன்னு சொன்னோட நீங்க நினைச்சாலும் நினைக்காட்டலும் நம்ம ஒரு டேட்டுக்கு தான் போக போறோம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது அப்போ உடனே டைச்சி வந்து ஒரு விதமான சோகத்தோட இருக்கிறத பார்த்தோன்னா எதுக்காக நீங்க இந்த அளவுக்கு சோகத்தோட இருந்துட்டீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லிட்டு அந்த ஏரி வந்து கேட்கறத பார்த்தோன்னா நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்து வார் வந்து தொடங்க போகுது, நான் ஏற்கனவே வந்து மாஸ்டர் கூட தான் சண்டை போட்டுருக்கேன், ஆனா இந்த வாட்டி நான் ஒரு நார்மல் சோல்ஜர் கூட வந்து சண்டை போட்டாகணும், நான் எந்த மாதிரி சண்டை போட போறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கும் போது அப்ப ரின் வந்து அவளோட ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டு குளிக்கிறதுக்கு வந்து தயாராகிட்டு இருக்க நேரத்துல வந்து ஏரி பார்த்து சொல்லிட்டு இருக்கோம், நீ உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்லவன், உன்னை மாதிரி ஒரு பேசுற வந்து நான் என்னோட வாழ்நாள்ல வந்து பார்த்ததே சொல்லிட்டு இருக்கும் போது டைச்சி வந்து கதவை தட்டிட்டு வந்து ரின்னோட ரூமுக்குள்ள வந்து போயிட்டு இருப்பான், ரின் நீ இன்னும் வந்து முழிச்சுதான் இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் போது அப்போ ரின்னோட கதவை வந்து திறந்துட்டு இருக்கும், உள்ள போயிட்டு இருக்கும் போது பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாவே வந்து அதிகமான வந்து ரூமா வந்து இருந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அப்ப டைச்சி வந்து யோசிச்சுட்டு இருப்பான், என்னோட ரூம் கூட இந்த அளவுக்கு பெருசு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கதவையா வந்து திறந்து பார்த்துட்டு கடைசியை வந்து ஒரு கதவை வந்து திறந்து பார்த்துட்டு ரின்ன பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வந்து ஒத்த துணி இல்லாம முழு உடம்போட வந்து அங்க இருந்து நின்றுட்டு இருக்கிறத பார்த்தோன்னா டைச்சி வந்து மொத்தத்தை பார்த்துட்டு வேகமா வந்து தெரிச்சு அங்க இருந்து ஓடிட்டு இருப்போம், என்ன மன்னிச்சிரு நான் எதையுமே பார்க்கல என்ன மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு பார்த்து கத்திட்டு இருக்கிறதோட இந்த எபிசோட் வந்து முடியுது.
அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். பை.